எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNPSC குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் க்வெஸ்சின் பேப்பர் ஜாகிரபி டெஸ்ட் நம்பர் 29 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். முதல் கேள்வி, பொறுத்துக ஒரு பக்கம் நகரம் மறுபக்கம் காலநிலை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. மானாஸ் ஈர அயன காலநிலை, வால்பாரைசோ உப அயன வறண்ட கோடை காலநிலை, சென்னை ஈர மற்றும் வறண்ட அயன காலநிலை, டெனிவர் மத்திய அட்சப்பாலை மற்றும் அரைப்பாலை காலநிலை. அடுத்து இரண்டாவது கேள்வி, பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. குளோபி ஜெரினா சேரு, கால்கேரியஸ் நெரிடிக் படிவு, மணல் டயாட்டம் சேரு, சிலிசியஸ் ஆழ்கடல் படிவு, சிவப்பு களிமண். அடுத்தது, பூமிக்கு மிக அருகாமையில் காணப்படும் விண்மீன், ஆல்பா சென்டனரி. அடுத்து, பூமியின் மையப்பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு, சுழி மதிப்புக்கு சமம், அதாவது 0. அடுத்து பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. யக்ஷகானா கர்நாடகம், தமாஷா மகாராஷ்டிரம், ராஸ்லீலா மணிப்பூர், யாத்ரா வங்காளம். அடுத்து ஆறாவது கேள்வி, நமது பால்வெளி விண்மீன் கூட்டத்தின் அருகமைந்த விண்மீன் கூட்டத்தின் பெயர் ஆண்ட்ரோமேடா. அடுத்து, மிக துல்லிய வெப்பத்தை கண்டறியும் செயற்கைக்கோள் கீழ்கண்டவைகளில் எவை? நிறமாலை அடிப்படையில் தீர்மானித்தல். அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களை கவனி, அதாவது நிலவின் 41% பகுதி புவியில் எப்போதுமே புலப்படுவதில்லை. நிலா புவியின் அதே திசையிலேயே சுற்றி சுழல்கின்றது. சரி, அதாவது கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, ஃபியூஜிதா என்ற அளவு எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை சுழல் காற்றின் தீவிரத்தை ஒப்பிடுவதும் அதனால் ஏற்படும் அழிவையும் மதிப்பிடுதல். அடுத்து பத்தாவது கேள்வி, புது கற்கால ஓவிய மையங்களை அதன் மாவட்டங்களுடன் பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. சோன் பள்ளத்தாக்கு, மிர்சாப்பூர், மாணிக்பூர், உத்தரப்பிரதேசம், சிங்கான்பூர், ராய்கார், ஹோசங்காபாத் மத்திய மாகாணம்.
அடுத்து அனல் மின் திட்டங்கள் மாநிலங்கள் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது அனல் மின் திட்டங்கள் மாநிலங்கள். துருவன் குஜராத், கொர்பா மத்திய பிரதேசம், ஒப்ரா உத்தரப்பிரதேசம், தால்ச்சர் ஒரிசா அதாவது ஒடிசா. அடுத்து புவி அமைப்பியல் யுகங்களை அதனதன் காலங்களோடு பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது கேம்பிரியனுக்கு முன்காலம் ஆர்கேயன், செனோசோயிக் யுகம் இயோசின், மீசோசோயிக் யுகம் ஜூராசிக், தொல்லுயிர் யுகம் சிலூரியன். அடுத்தது பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அப்பலேச்சியன் மடிப்பு மலைகள், கிளிமஞ்சாரோ எரிமலை அதாவது கிளிமஞ்சாரோ. அடுத்தது மிசிசிபி வெள்ளச்சமவெளி, பொலிவியா பீடபூமி. அடுத்து 14வது கேள்வி, சரியான வார்த்தையை தேர்ந்தெடு, அதாவது புவியின் உள்ளடுக்கில் குழம்பு நிலையில் உள்ள அடுக்கு, புவியின் உள்ளடுக்குகளில் குழம்பு நிலையில் உள்ள அடுக்கு வெளிக்கருவம், வெளிக்கருவம் ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக, இதுக்கு சரியான விடை அதாவது மத்திய அட்லாண்டிக், மத்திய அட்லாண்டிக் என்பது தொடர் குன்று, திபெத் பீடபூமி, மரியானா ஆழமான அகழி, செயிண்ட் ஹெலனா எரிமலை. அடுத்த கேள்வி ஆப்ஷன் ஏ, பொறுத்துக ஆப்ஷன் ஏ, சித்தன்னவாசல், சித்தன்னவாசல் என்பது வரலாற்று நினைவிடம், பாபநாசம் நீர்வீழ்ச்சி, ஏலகிரி மலை பிரதேசம், முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு, செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்க காரணம். ஆப்ஷன் ஏ, அதாவது மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது, மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது. அடுத்தது பவளத்தொடர் குறித்த சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஒன்று மற்றும் இரண்டும் சரி, அதாவது உலகிலேயே மிகப்பெரிய பவளத்தொடர் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. அப்போ உலகில் மிகப்பெரிய பவளத்தொடர் எங்குள்ளது? பசிபிக் பெருங்கடலில். இது ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ளது. அடுத்து 19வது கேள்வி, கிராஃபைட்டை வைரமாக மாற்ற தேவையானது, கிராஃபைட்டை வைரமாக மாற்ற தேவையானது 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 100,000 அட்மாஸ்பியர் வளியழுத்தம் அளிப்பதன் மூலம். அடுத்து ஆறுகள் தோன்றும் இடம், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது மகாநதி ஆறு தோன்றும் இடம் அமர்காண்டா, பெரியார், கார்டமன் மலை, கோதாவரி, நாசிக் குன்றுகள், கிருஷ்ணா,
மகாபலீஸ்வரர் மலை, மகாபலீஸ்வரர் மலை. அடுத்து சந்திராயன் ஒன்றுடன் தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே குறிக்கப்பட்டுள்ளன, அவற்றில் எது தவறு என்பதை குறிப்பிடுக. ONGC ONGC என்பது தவறான ஒன்று. இந்தியாவில் தும்பா புவி நடுவரை ராக்கெட் ஏவுதளம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது திருவனந்தபுரம், திருவனந்தபுரம். அடுத்து பொருத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது HJ பாபா. அணுசக்தி துறை, அணுசக்தி துறை. அடுத்து SS பட்நாகர் அறிவியல் தொழிலாராய்ச்சி கழகம், TS கோத்தாரி பாதுகாப்பு அறிவியல் நிறுவனம், விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதில் எவை சரி? இதில் வந்து இரண்டுமே சரி, அதாவது அணுசக்தி ஆணையம் ஹோமி ஜே பாபா என்பவர் தலைமையில் நிறுவப்பட்டது, நாட்டில் மேற்கொள்ளப்படும் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த கொள்கையை இது வழிவகுக்கிறது. அடுத்து 1956 முதலாவது அணுமின் சக்தி, அதாவது அணுசக்தி நிலையம் பம்பாய்க்கு அருகிலுள்ள டிராம்பேயில் அமைக்கப்பட்டு நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது அஸ்ஸாம் ஜூம், ஒரிசா பொடு, ஆந்திரப்பிரதேசம் மாசன், கேரளா பொன்னம். அதாவது என்னென்னா பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNPSC குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 29 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.